டிஆர்பி மிக முக்கிய முடிவு. என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி மாணவர்கள் சேர்க்க எத்தனை பேர், எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படும் என்ற கணக்கெடுப்பு நடத்தியுள்ளார்கள். அந்த கணக்கெடுப்பு அனைத்தும் இப்பொழுது டிஆர்பி கைவசம். வாங்க பார்க்கலாம். மாணவர்கள் சேர்க்கை அதிகரிப்பு, மேல்நிலை பள்ளிகளில் ஆங்கில வழி பிரிவுகள் குறித்த கணக்கெடுப்பு. பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல் ஜூலை 9. கொரோனா பெருந்தொற்று காரணமாக தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் அரசு பள்ளிகளில் சேர்ந்து வருகிறார்கள். அதுவும் ஆங்கில வழி பிரிவுகளில் அதிக எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகள் சேர ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள், அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் தனியார் சுயநிதி மேல்நிலைப் பள்ளிகளில் +1 +2 வகுப்புகளில் ஆங்கில வழி பிரிவுகளில் செயல்படும் பள்ளிகளின் விவரங்களை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் பள்ளிக்கல்வி இயக்ககத்துக்கு மின்னஞ்சல் மூலமாக நேற்று 8/7/2021 அனுப்பியுள்ளனர். பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் மேல்நிலைக் கல்வி வைகுமார் அறிவுறுத்தலின்படி இது தொடர்பான அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை அதிகரித்திருப்பதால் எத்தனை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தேவைப்படும் என்ற பட்டியலையும் பள்ளிக்கல்வி இயக்ககம் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கேட்டு பெற்றுள்ளது. இதன் காரணமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடியாக தேர்வு செய்யப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை மற்றும் இதர துறைகளில் ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை போன்றவை 2098 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கிரேடு 1, கணினி ஆசிரியர் கிரேடு 1 காலிப்பணியிடங்களை நேரடி நியமன முறையில் நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த பிப்ரவரி 11 வெளியிட்டது. இதற்கான இணையவழி விண்ணப்ப பதிவு மார்ச் 1 தொடங்க இருந்த நிலையில் தொழில்நுட்ப காரணங்களால் அப்பணி தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவித்தது. இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுடன் தெரிந்து கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. எனவே மிக விரைவில் பிஜி டிஆர்பி அறிவிப்பு வெளிவரும் என்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. நன்றி.